இப்போ மார்க்கெட் கீழே இறங்கிட்டே வந்துச்சு அதில் செல் கால் வந்துட்டு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் அதாவது ஆட்டோமேட்டிக்காவே எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம்னு கால்ஸ் மாதிரி நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் இந்த என்ட்ரிஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை இதில் சார்ட்டோட கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் நம்ம டெய்லி பேசிஸில் பேங்க் நிஃப்டியிலே இந்த சார்ட்டில் கால்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற மாதிரி பார்க்குறோம் டே ஒரு ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் டே மார்ச் டொண்ட்டி ஏத்தில் ஒரு லாஸ்ட்டு ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே நமக்கு ஒரு செல் கால் வந்துச்சு அந்த காலை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும் இந்த சிக்னல் மாதிரி கால்ஸ் வந்து கிடைக்கும் இந்த பிரேக் அவுட் எப்படி நடக்குது இந்த சார்ட்டில் எப்படி கால்ஸ் வருது அப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுபடி பிரேக் அவுட் ஆகுதான்னு ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணுவீங்க அந்த லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் ஆகுதான் நீங்கள் மேனுவலாக பார்ப்பீங்க இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அதுவே உங்களுக்காண்டி இந்த சார்ட்டே உங்களுக்காண்டி அந்த ஃபார்ம்லா படி பிரேக் அவுட் ஆகுதான்றதை பார்த்துக்கிட்டே வரும் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்காலாகவும் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைக்காலாகவும் வரும் கால் வரையில் இந்த மாதிரி க்ரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக எல்லோரும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி ஸோ ஒன்ஸ் அந்த கால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரெட் கலரில் அப்படியே போய்கிட்டே இருக்கும் நம்ம ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே இதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு கால்ஸை சஜஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் அந்த என்ட்ரிஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கையிலையும் கால்ஸ் மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு கிடைச்ச கால் ஃபார்ட்டி செவன் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரெட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழே ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன்ஸ் இருக்குது மேலே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அதாவது நூற்றி இருபது பாயிண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வரணும் அப்போ தான் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் ஆகும் கால் கிடச்ச ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து கண்டினியூஸாக இறங்கிட்டே தான் இருந்துச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிச்சு அடுத்த ஒரு நிமிஷத்தில் மார்க்கெட் செம்ம டவுன் ஒரே ஸ்பைக்கில் செகண்ட் டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ கால் கிடச்ச ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ரெண்டு டார்கெட்டையுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ